தக்காளி பச்சடின்னு சொல்லக்கூடிய தக்காளி தொக்கை வந்து நம்ம மண் பாத்திரத்தில் ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறேங்க இந்த டிஷ் பார்த்திங்கன்னா குக் பண்ணுறது ரொம்ப கம்மியான டைம் தாங்க எடுத்துக்கும் அதனால் வந்து வீட்டில் எல்லாருமே இந்த ஒரு டிஷ்ஷை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டு சொல்லுங்கள் ஸோ இது குக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து தக்காளி எடுத்துக்கோங்க இந்த தக்காளியை நீங்கள் வந்து சுப்பு தண்ணியில் போட்டு நீட்டாக கிளீன் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பெஸ்டிசைட் கன்டென்ட்டும் சுத்தமாக கிளீன்டாகிருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தேவையான அளவு இதில் வந்து நான் ஒரு கப்பில் கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் தேவைப்படுங்க அடுத்தது நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு பூண்டும் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக சீரகம் ஸோ இந்த இஞ்சி பூண்டை நீங்கள் வந்து பேஸ்ட்டு மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கறிவேப்பிலை நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இங்கே எடுத்துருக்கேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான சுத்தமான எண்ணெய் உங்களுக்கு கடல் எண்ணெய் பிடிக்கும்னா அதை எடுத்துக்கோங்க இல்ல நல்லெண்ணெய் பிடிக்கும்னா அதை எடுத்துக்கோங்க நான் இங்க வந்து சுத்தமான கடலை எண்ணெய் வந்து எடுத்துருக்குறேங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சுங்க அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி எடுக்க போகிறேங்க தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நறுக்கி எடுத்தாச்சுங்க நீங்க என்ன செஞ்சுக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு நெய் கொத்தமல்லி இலை கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சமையலை ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி அழகான ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க மண் பாத்திரம் எப்பவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அது சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயிலில் சேர்த்த போறங்க சுத்தமான கடல் எண்ணெயை பார்த்தீங்கன்னா நான் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஸோ அந்த நாலு ஸ்பூன் எண்ணெயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓரப்பகுதிகளை விட்டுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து எடுக்கும் போது கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் பொறிஞ்சு வருங்க என்ன காஞ்சிருச்சுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நான் சேர்த்துறேங்க அது நல்லா பொறிஞ்சு வந்த உடனே நீங்கள் அடுத்ததான் என்ன சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்திருங்க ஸோ அது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்திருங்க ஸோ இப்போ தாளிச்சதுடைய முதல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுங்க அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணுன்னா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இருக்கிறோங்க இந்த மண் பாத்திரத்தில் பொறுமையாக சேர்த்திருங்க இது வெந்த உடனே பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அதையும் இதுலேயே சேர்த்திருங்க அடுத்தபடியாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திருங்க ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் நிதானமாக இப்படி வந்து வதக்கி விடுங்க ஆரம்பத்தில் தீயை வந்து சிம்மிலேயே வச்சு இந்த வெங்காயம் தீஞ்சி போகாமல் நிதானமாக வேக விடுங்க அப்போ தான் வந்து இந்த தக்காளினுடைய பச்சடி வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக வருங்க ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜில் தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்துருக்குறோங்க அதை வந்து இந்த மண் பாத்திரத்தில் நம்ம சேர்த்திடுறோங்க இப்போ வந்து ஒரு மெல்லிய கரண்டியை வச்சு நிதானமாக இதை வந்து ஒரு நாலு தடவை பெரட்டி விடுங்க அப்படி செய்யும்போது உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் வெங்காயம் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா சேர்ந்துருங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து இதோட சேர்த்திருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் இந்த மாதிரி கரண்டியில் கிளறி விட்டுருங்க அப்படியா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது போதுமான அளவாக இருக்குங்க இதையும் என்ன செய்ங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரியே வந்து கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க ஆவி பிடிச்சி சீக்கிரமாக அது வேகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி குக்கான ஸ்டேஜில் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து உள்ளே ஆட் பண்ணுங்க அப்போ தான் வந்து உள்ளே மிச்சம் மீதி வேகாமல் இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக வெந்து வந்துருங்க அந்த தண்ணி சுண்டி வரும்போது ஒரு சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ இதையும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருங்க நெய் சேர்த்திட்டு அதையும் மறுபடியும் கிளறி விட்டுருங்க நெய் நல்லா உருகி சேர்ந்ததுக்கப்புறம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டின உடனே நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை வந்து மேலால தூவி விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க விடுங்க இப்ப சுவையான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நாம இப்போ இட்லியோடவோ தோசையோடவோ சேர்த்தி சாப்பிட தயாராகலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இவ்வளோ நேரம் நம்ம வந்து அது தக்காளியை எப்படி சமைக்கணும்னு பார்த்தோங்க இந்த தக்காளி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வரதில் பேசலாங்க அதாவதுங்க தக்காளி சிகப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க அது இருக்கிறதுனால தான் வந்து அந்த ரெட்டிஷ் கலர் இருக்குதுங்க அந்த லைகோபின் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இதய நோய் வராமலையும் கேன்சர் வராமலும் தடுக்குங்களாம் அதே நேரத்தில் இதில் வந்து விட்டமின் சி விட்டமின் பி இ கே பொட்டாசியம் ஃபோலேட் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க இதை சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎலை வந்து அது குறைக்குங்களாம் அதே நேரத்தில் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷரையும் இது குறைக்குதுங்க இதில் வந்து ஃப்ளாவினாய்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைஞ்சிருக்குங்க இதெல்லாம் போக இதில் லியூட்டின் ஜியாசாந்தின் இந்த ரெண்டும் கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்களா அது குறிப்பாக இந்த காலத்தில் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் கம்ப்யூட்டரையும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ப்ளூ லைட்லருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சப்ஸ்டன்சஸ் வந்து உதவுங்களா அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து லங்ஸ் அதாவது நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்களா அதே நேரத்தில் நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாத நோய் வந்து வராமல் இந்த டொமேட்டோவில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் தடுக்குதுங்க அதே நேரத்தில் தோளுக்கும் பட்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெஜிடபிள் தாங்க இந்த டொமேட்டோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பேசின இந்த தக்காளி பச்சடி அதாவது தொட்டு எப்படி செய்யறதோ அதே நேரத்துல இந்த தக்காளியை எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு சிறப்பான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க தேங்க்யூ சி யூ அகெய்ன்